வலியுறுத்தினார் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் மிகுந்த செயல்திறன் அதிகரிப்பதுடன் கட்டுமானத்திற்கான கால அவகாசமும் குறையும் அவர் கட்டுமானத் துறை மிகவும் எழுச்சியுடன் திகழ்வதாகவும் தொழில்நுட்பங்கள் வெகு வேகமாக மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி உள்கட்டமைப்பை மேம்படுத்த ராணுவ பொறியாளர் சேவை அதிகாரிகள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் is promoting use of make in India products in line with our vision of I am happy to know that MES has also been at the forefront in providing assistance to civil administration as and when called for. Dear officers, construction sector is very dynamic and the technologies are changing very fast. தண்ணீரை சேமிக்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அதிக அளவில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நீர்வளம் குறித்து முதலாவது தேசிய அளவிலான மாநில அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு மத்திய பிரதேச மாநிலத்தின் போபாலில் இன்று காலை தொடங்கியது நீர்நோக்கம் அட் டுவெண்டி ஃபார்ட்டி செவன் என்ற கருப்பொருளில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த இரண்டு நாள் மாநாட்டில் நீர் பாதுகாப்பு நீர் பயன்பாடு உள்ளிட்ட வசதிகள் போன்ற பல்வேறு முக்கிய தலைப்புகளில் விவாதிக்கப்படவுள்ளது உள்ளது நாட்டில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது இந்த மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தண்ணீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பெருமளவில் இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுபத்தி ஐந்து நீர்நிலைகளை உருவாக்க நாடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதுவரை இருபத்தி ஐந்தாயிரம் நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நீர் பாதுகாப்புக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று நரேந்திர நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டார் தண்ணீர் சேமிப்புக்கு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மட்டும் போதுமானதாக இருக்காது என்றும் சமூகத்தில் அனைத்து பிரிவையும் சேர்ந்த பல்வேறு தரப்பினரையும் இணைத்து மக்கள் சக்தியின் பலத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் रहा है आपने भी अपने राज्य में इसमें काफी कुछ काम किया है इतने कम समय में पच्चीस हजार सरोवर बन भी चुके हैं जल संरक्षण की दिशा में पूरे विश्व में अपनी तरह का ये अनोखा अभियान है और ये जन भागीदारी इसमें जुड़ी है लोग लो इनिशिएटिव ले रहे हैं लोग इसमें आगे आ रहे हैं इनका संरक्षण हो लोग इनसे जुड़े மாநில தலைமைச் செயலாளர்களின் இரண்டாவது தேசிய கருத்தரங்கு இன்று தொடங்குகிறது மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படுகிறது தரம்சாலாவில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற முதலாவது கருத்தரங்கை தொடர்ந்து இரண்டாவது கருத்தரங்கு புதுதில்லியில் நடைபெறுகிறது நாளை மறுதினம் வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிப்பது கட்டமைப்பு முதலீடுகள் மகளிர் மேம்பாடு சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்ட ஆறு கருத்துக்களின் அடிப்படையில் ஆலோசனை நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறும் அமர்வுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகிக்கிறார் மத்திய அரசு பிரதிநிதிகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் மூத்த அதிகாரிகள் வல்லுநர்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நல்லுறவை மேலும் ஊக்குவிக்கும் மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இந்த கருத்தரங்கு நடத்தப்படுகிறது வளர்ச்சி வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளடக்கிய மனித மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களுக்கு இந்த கருத்தரங்கு ஊக்கமளிக்கும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது தேர்வுக்கு தயாராகும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் வகையில் தேர்வுக்கு தயாராவோம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வருகிறார் இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள தல் கத்தோரா உள்ளரங்கில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தேர்வுக்கு தயாராகவும் நிகழ்ச்சி திகழ்வதாக கூறினார் பதற்றம் இல்லாமல் தேர்வு எழுதுவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க இது வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் பிஜேபியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரளி மனோகர் ஜோஷியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மிகச்சிறந்த கல்வியாளரான ஜோஷி சேவை கல்வி ஆகியவற்றிலும் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டவர் என்று பிரதமர் கூறியுள்ளார் பிஜேபியை வலுப்படுத்துவதில் அவரது பங்கை மறக்க இயலாது என தெரிவித்துள்ள பிரதமர் அவர் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்தியுள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரிகள் சத்யா நாதெல்லா பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்து உரையாடினார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள நாதெல்லா இந்த சந்திப்புக்கு அனுமதி அளித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மாற்றத்தின் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவது ஊக்கமளிப்பதாக உள்ளது என அவர் கூறியுள்ளார் டிஜிட்டல் இந்தியா தொலைநோக்கை நிறைவேற்றுவதற்கு உதவ மைக்ரோசாப்ட் ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜி இருபது தலைமை பொறுப்பின் போது இந்தியா சுகாதார அவசர நிலை நோய் தடுப்பு தயார் நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஏ என்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இந்தியாவின் ஜி இருபது தலைமைத்துவம் சுகாதார முன்னுரிமைகளின் அதிக கவனம் செலுத்தும் என்றும் கூறியுள்ளார் உலகளவில் சுகாதார வடிவமைப்பு குறித்து விவாதம் நடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க இந்தியா கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா உலகின் மருந்தகமாக திகழ்கிறது என்றும் தடுப்பூசிகள் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை உலக அளவில் விநியோகிக்கும் ஆற்றலை இந்தியா பெற்றுள்ளது என்றும் மன்சக் மாடவியா கூறியுள்ளார் ஜி இருபது தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் இளைஞர் இருபது என்னும் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் லட்சினை ஆகியவற்றை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் நாளை அறிமுகப்படுத்த உள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள மாநாட்டின் முதல் அமர்வில் இந்த மாநாட்டிற்கான இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைப்பார் இளைஞர் இருபது உச்சி மாநாட்டை இந்தியா முதன்முதலாக நடத்துகிறது நாளை நடைபெறும் நிகழ்வுகள் இரண்டு அமர்வுகளாக இருக்கும் இரண்டாவது அமர்வில் இளம் சாதனையாளர்கள் பங்கு பெறும் குழு விவாத நிகழ்வு நடைபெறும் இதில் இளைஞர் சமுதாயத்தின் அறிவாற்றலை மேம்படுத்தி இந்தியாவை வல்லரசு ஆக்குவது குறித்து விவாதிக்கப்படும் முன்னதாக இந்த மாநாட்டின் முன்னோடி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று குவஹாத்தி சென்றடைந்தார் குவாஹாத்தி ஐஐடியில் அவர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் குற்ற செயல்களின் போக்கு மாறிவரும் சூழலில் காவல்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியமாகியுள்ளது என்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் புலனாய்வு முகமைகளின் தலைவர்கள் பங்கேற்கும் மூன்றாவது தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் காவல்துறையை மதிநுட்பம் உடல் தகுதியை அமைப்பு ரீதியில் நவீனப்படுத்தி வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் இவற்றை செய்வதன் மூலம் காவல்துறையை ஒரு வலிமை வாய்ந்த படையாக உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்தார் காவல்துறையை நவீனமயமாக்க உறுதியான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி வரையிலான 5 ஆண்டுகளில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஒதுக்கீடு செய்து திட்டம் வகுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் சுகாதார சேவைகள் பறக்க ஒரு டிஜிட்டல் முப்பத்தி மூன்று மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் கோடி ஆயுஷ்மான் மருத்துவ அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு அட்டை எண்கள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொருவரின் மருத்துவ விவரங்களையும் சேகரிப்பதற்கு மருத்துவ தரவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தொலை மருத்துவம் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் மூலம் இதற்கான சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் நாடு முழுவதிலும் அனைவரும் தரமான மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு இத்திட்டத்தின் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் சுகாதார சேவைகள் ஒரு டிஜிட்டல் ஆட்டிக்கி பார்ட்டி வேணும் முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் ஐடியா இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம் பீட்சா பார்ட்டி ஏ சரி கார்டியும் பின்னையும் கூட ஏன் கார்ட் டீடைல்ஸ் நானே தான் போடுவேன் ஆர்பிஐ சொல்லுது உங்க பின் ஓடிபி சிவிபி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்ஒர்க்ல மட்டும் செய்யுங்க பை கேர்ள்ஸ் எங்க போறேன் கேக்கலையா நோ ஷேரிங் ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க இந்தியா பிரான்ஸ் இடையிலான முப்பத்தி ஆறாவது பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான குழுவும் பிரான்ஸ் சார்பில் அதிபரின் தூதரக ஆலோசகர் இமானுவேல் போன் தலைமையிலான குழுவும் பங்கேற்றது கூட்டத்தில் இருதரப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தையின் முந்தைய கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் பாரிஸில் நடைபெற்றது இதுவரை இல்லாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் இந்திய மாணவர்களுக்கு அமெரிக்க விசா வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளாா் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் சிறிதளவு தாமதம் ஏற்படுவதை ஒப்புக்கொண்டார் எனினும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கான விசா வழங்குவதில் புதிய சாதனையை படைத்துள்ளதாக தெரிவித்தார் இதன்படி சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பிப்போருக்கு முடிந்தவரை விரைவில் விசாக்களை வழங்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் நெட் கூறினார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக இருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஆரோவில் அறக்கட்டளை தலைவர் பதவிக்கு ஊதியம் படி ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்பதால் அவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் பதவியில் இருக்கும் குடியரசுத் தலைவரோ ஆளுநர்களோ நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்ல கட்டுப்பட்டவர்கள் என்று கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்புகளை நீதிபதிகள் மேற்கொள் காட்டினர் நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது தமிழகத்தில் ஆறு கோடியே இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இந்திய தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சுருக்கமுறை திருத்தத்தை அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்று வெளியாகியுள்ளது ஜனவரி முதல் தேதியை அடிப்படையாக கொண்டு பதினெட்டு வயது நிறைவு செய்த வாக்காளர்களின் பெயர்கள் இதில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதர் சாஹூ வெளியிட்டார் இதன்படி மாநிலம் முழுவதும் ஆறு கோடியே இருபது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் வழக்கம் போலவே ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் மூன்று கோடியே நான்கு லட்சம் ஆண்களும் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் பெண்களும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் வெளிநாடு வாழ் இந்தியர்களில் மூவாயிரத்து முன்னூற்று பத்து பேரும் இதில் அடங்குவர் தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஆறு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் பல ஆண்டுகளாக அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் திகழ்ந்து வருகிறது அதுபோல மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சென்னையில் உள்ள துறைமுகம் தொகுதி காணப்படுகிறது வாக்காளர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் அவர்களது ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைக்கலாம் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின் பேரில் தமிழகத்தில் மூன்று கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் பேர் தங்கள் ஆதார் எண்களை இணைத்துள்ளதாக சத்யபிரத சாஹு குறிப்பிட்டார் இது மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் அறுபது சதவீதம் ஆகும் ஆதார் கார்டு நம்ம எப்பிக்ல லிங்க் பண்ணுறதுக்கு இலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட உத்தரவுப்படி நம்ம நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் டூ குரோர் ஆதார் நம்பர் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் ஸோ அது அந்த லிங்கிங் பர்சன்டேஜ் எப்பிக் நம்பரோட லிங்கிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது அறுபது ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் நம்ம பண்ணியிருக்கோம் வாக்காளர்கள் தங்களது சந்தேகங்களை போக்கவும் தங்களுக்கு தேவைப்படும் தகவல்களை பெறவும் ஒன் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் ஹெல்ப் ஹெல்ப்லைன் செல்போன் செயலி ஆகியவற்றின் மூலம் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு வயது பூர்த்தியானவர்கள் கூட ஆன்லைன் மூலம் தங்களது பெயர்களை பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் ஆனால் அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் போது அவர்களது பெயர்கள் உரிய உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு பின்பு பட்டியலில் சேர்க்கப்படும் இதற்கான நடவடிக்கைகள் ஒவ்வொரு ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் ஆகிய மாதங்களின் முதல் தேதிகளில் மேற்கொள்ளப்படும் என்று சத்ய பிரத குறிப்பிட்டார் வாக்காளர்கள் தொடர்ந்து தொகுதி மாற்றம் முகவரி மாற்றம் பெயர் சேர்த்தல் நீக்குதல் போன்ற விண்ணப்பங்களை அளிக்க இயலும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி வீதம் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அடுத்து வரும் தேர்தலில் தலா ஆயிரத்து ஐநூறு வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி வீதம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்பாக சட்டமன்றத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவிப்புகளின் நிலை குறித்து அதிகாரிகள் விளக்கினார்கள் இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் ஜெயந்தி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஈரோட்டில் நேற்று மாரடைப்பால் காலமான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேராவின் உடல் இன்று காவிரி கரையில் உள்ள ஆத்ம மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா நேற்று மதியம் மாரடைப்பால் காலமானார் நேற்று அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இன்று அவரது இறுதி ஊர்வலம் ஈரோட்டில் நடைபெற்றது இறுதி ஊர்வலத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மாநில செய்தித்துறை அமைச்சர் பி சாமிநாதன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி முன்னாள் தலைவர் தங்கபாலு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஈரோடு மின்மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்று அவரது மகள் சமணா சிதைக்கு தீ மூட்டினார் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையத்தில் இன்று நடைபெற்றது தேர்தல் ஆணையர் தயானந்த் கட்டாரியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கான ஒட்டுமொத்த தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆரம்ப நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முகசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ராம்நாதபுரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான உத்தரகோசமங்கை மங்களநாதர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது வழக்கம் நடராஜரின் மரகத சிலைக்கு பூசப்பட்டிருக்கும் சந்தனம் இன்றிரவு ஆருத்ரா தரிசனத்தையொட்டி கலைக்கப்பட்டு புதிதாக சந்தனம் பூசப்படும் இந்நிகழ்ச்சியைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர் இன்று காலை முதல் தரிசனம் நடைபெற்று வருகிறது ஆருத்ரா தரிசனத்தையொட்டி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எண்ணூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சாமியை தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவிற்கு இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர்

வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்கள் அடங்கிய குழு காப்பக சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள கால்நடைகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் முதுமலையை ஒட்டி உள்ள கர்நாடக மாநில பந்திப்பூர் புலிகள் காப்பக பகுதியில் இத்தொற்று ஆரம்ப காலத்தில் கண்டறியப்பட்டதாகவும் பந்திப்பூரை ஒட்டி முதுமலை இருப்பதால் தொற்று பரவியிருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது இருப்பினும் இந்த தொற்று காட்டு பண்டிகளுக்கு மட்டும் பரவுவதாகவும் பிற மிருகங்களுக்கோ மனிதர்களுக்கோ தொற்று பரவும் அபாயம் இல்லை என மருத்துவ நிபுணர்கள் குழு தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறுகிறார் மாவட்ட தலைவர் திரு எஸ் பி அம்ரித் சுற்றுலா வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் அணியும் காலணிகள் மூலம் இந்த வைரஸ் பரவியிருக்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் கூறுகிறார் நம்மளுடைய அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் வெட்டினரியன்ஸ் மூலமாகவும் தொடர்ச்சியாக நம்ம தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம் இது இப்போ வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்து காட்டு பண்டிகை பண்டிகைகளிடம் மட்டும்தான் இந்த நோய் வந்து பரவிருக்கு நம்ம டொமெஸ்டிக் பிக்ஸ் கிட்டே இந்த நோய் இது வரைக்கும் வரலை

சீனாவில் கொரோனா தொற்று பரவும் நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆகியவை குறித்த உண்மையான தகவல்களை அந்நாட்டு அரசு அளிக்க வேண்டுமென்று உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது சீனாவில் உருமாறிய தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் பற்றிய உண்மையான தகவல்களை சீனா தெரிவிக்காமல் மறைத்து வருவதாகவும் அந்த அமைப்பு குறை கூறியுள்ளது உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரஸ் சதானம் கேட்டுக் கொண்டுள்ளார் சீனாவின் கொரோனா பெருந்தொற்று பரவுவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் பிரிட்டனில் பெருகி வரும் பணவீக்கம் சட்டவிரோத புலம்பெயர்வு உள்ளிட்ட சிக்கலான பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அளித்துள்ளார் கிழக்கு லண்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் தமது அரசு வருங்கால சந்ததியினருக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை கட்டமைக்கும் என்று உறுதியளித்தார் பணவீக்கத்தை வெகுவாக குறைப்பது பொருளாதாரத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வது கடன் சுமையை குறைத்தல் தேசிய சுகாதார சேவையை வலுப்படுத்துதல் சட்டவிரோத புலம்பெயர்வை தடுத்தல் ஆகிய ஐந்து உறுதிமொழிகளை அவர் வழங்கினார் சட்டவிரோத புலம்பெயர்வை தடுக்க பிரான்சில் இருந்து வரும் சிறிய வகை படகுகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஆஸ்திரேலிய படைகளின் செயல்திறனை உயர்த்தும் வகையில் புதிய கப்பல் ஏவுகணைகள் மற்றும் வெடிமருந்துகள் கொள்முதல் செய்ய ஒரு பில்லியன் டாலருக்கு மேல் செலவழிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது ஆஸ்திரேலிய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிரிகளின் கப்பல்களை குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகளை வாங்குவதற்கு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ராணுவ தொழில் நிறுவனம் ஒன்றுடன் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணைகளை ஏவும் உபகரணங்கள் ஏவுகணைகள் பயிற்சி ராக்கெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு படை கொள்முதல் செய்ய ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது தொடர்வது வணிகச் செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் முடிவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் முன்னூற்று நான்கு புள்ளிகள் குறைந்து அறுபது ஆயிரத்து முன்னூற்று மூன்று புள்ளிகளாக இருந்தது தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் ஐம்பது புள்ளிகள் குறைந்து பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு நாற்பத்தி ஓராயிரத்து இருபத்தி நான்கு ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து இருநூற்று எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார்வெல்லியின் விலை ஒரு கிலோ எழுபத்தி நான்காயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் எழுபத்தி நான்கு ரூபாயாக உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி மூன்று காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு காசாகவும் உள்ளது தொடர்வது செய்திகள் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி புனே மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள இலங்கை அணி மூன்று இருபது ஒவர் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் இருபது ஓவர் போட்டியில் இந்திய அணி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றது இந்த நிலையில் இரு அணிகளும் மோதும் இரண்டாவது இருபது ஓவர் போட்டி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் புனே மைதானத்தில் நடக்கவுள்ளது இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்கவுள்ள இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வெல்லும் முனைப்பில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி உள்ளது இந்திய அணியில் காயம் காரணமாக விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார் ஆண்களுக்கான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது அதில் இந்திய வீரர் சூர்யகுமார் யாதவ் முதலிடம் பிடித்துள்ளார் கோலி பதிமூன்றாவது இடத்திலும் லோகேஷ் யாதவ் இருபதாவது இடத்திலும் உள்ளனர் போன்று இந்திய அணி தொடக்க ஆட்டக்காரரான இஷான் கிஷன் பத்து இடங்கள் முன்னேறு இருபத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளார் ஹர்திக் பாண்டியா ஐம்பதாவது இடத்திலும் தீபக் ஹுடா தொன்னூற்றி ஏழாவது இடத்தையும் பிடித்துள்ளார் ஆசிய கோப்பை பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய அணியை முன்னணி வீரர்களான பி வி சிந்து மற்றும் எச் எஸ் பிரணாய் வழிநடத்த உள்ளனர் துபாயில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஆசிய கோப்பை பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ள உள்ள இந்திய பேட்மிண்டன் அணியின் பெண்கள் மற்றும் ஆண்கள் பிரிவை புள்ளிப்பட்டியலில் முன்னணியில் உள்ள பி வி சிந்து மற்றும் எச் எஸ் பிரணாய் ஆகியோர் வழிநடத்த உள்ளனா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் பி வி சிந்து தரவரிசை பட்டியலில் ஏழாவது இடத்திலும் எச் எஸ் பிரணாய் எட்டாவது இடத்திலும் உள்ளனர் மேலும் இந்த குழுவில் லக்ஷ்யா சென் ஆகர்ஷி கஷ்யப் சாத்திக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி கிருஷ்ண பிரசாத் விஷ்ணுவரதன் காயத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்